இந்தியாவிலிருந்து நம்ம இறக்கக்கூடிய மீனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டேன், இந்த பெட்டி வந்து தாய்லாந்துலேருந்து வரல, நான் தாய்லாந்துல இறக்குனவங்கிட்ட இருந்து இந்த பெட்டி வந்து நம்ம வாங்கிருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இதில் இருக்க எல்லா மீனும் இந்தியாவில் பிறந்தது கிடையாது, தாய்லாந்தில் பிறந்தது. ஸோ இது எல்லாத்தோட வீடியோவும் நான் லாஸ்ட் எண்டிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரைஸ் வந்து உண்மையிலே இவ்வளோ ரேட்டு கம்மியா அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ரேட்டை தான் நான் விற்க போகிறேன். ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். நம்ம கொஞ்ச நாள் இந்த ஆன்லைன் ஆர்டர் இல்லாதது நிறைய பேர் களத்தில் இறங்கி நிறைய ரேட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு கம்மி ரேட்டில் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லோரும் ரேட்டு கூட்டிட்டாங்க, நம்ம இப்போது ரேட்டை குறைக்க போகிறோம் எல்லா மீனுக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இனிமேல் ஆன்லைன் ஆர்டர் வந்து வேறு லெவலில் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் செமையாக இருக்கும் நம்புவோம். ஸோ இது வந்து ஃபேன்சி ப்ளக்கார்டில் ஒரு நாலு மேலே வந்து இதில் பேக் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு இந்த பேக்கெட்டில், சரிங்களா? ஸோ பார்க்கலாம் வாங்க. உண்மையிலே ஆனால் எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு மேலில் வந்து ரெட் ஆக்சுவலாக இது மேல் இது ஆக்சுவலாக ஃபைட்ரு. ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க எல்லாமே ஆக்சுவலாக இதுங்களே என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னு நான் சொல்லணுன்றேன் இல்லையா? ஸோ என்ன வித்தியாசம்னா, ஒரு தாய்லாந்து பீட்டாவை நீங்கள் இறக்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச லெவலில், ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லெவலில் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து பீட்டா வந்து நீங்கள் என்ன அழுக்கு தண்ணினாலும் இது வந்து தாங்குது. ஸோ இந்தியன் பீட்டாஸ் அளவுக்கு ரொம்ப டக்குன்னு வந்து இந்தியனுக்கும் தாய்லாந்துக்கும் நான் கம்பேர் பண்ணது என்னென்னா, இந்தியனுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நோய் வர மாதிரி இருக்குது, நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. விற்கிற செல்லர்ஸ் எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதுக்கு வந்து அதிகமாக வந்து இது பண்ண வேண்டியது இருக்குது, மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் ஆனால் இந்த தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் நான் அழுக்கு தண்ணியிலே ரொம்ப நாள் கூட வச்சுருக்கேன், ஆனால் சுத்தமாக வந்து அந்த குவாலிட்டி குறையாது. ஸோ இது சம கலராக இருக்கு, சரிதான் சரியா? ஸோ நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கடைசியில் சூப்பராக கட்டுறேண்ணே, கவலைப்படாதீங்க. ஸோ உண்மையிலே ஆனால் நல்ல ரேட்டுக்கு விற்க போகிறோம் நம்ம அஞ்சு பிளக்கார. ஓகே. ஸோ எப்படின்னா, நான் நம்பர் மாதிரி கொடுத்துட்றேன், டக்கு டக்குன்னு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க, ஓகேயா? இன்னும் வேறு லெவலில் ஒர்க்காக இருக்காங்க. ஸோ ப்ரீடிங் பேர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் இல்லையா? எனக்கு அதான் பிடிக்குமே. ஸோ அதான் நம்மளும் வந்து ப்ரீடிங் பேர்ஸ் வந்து இறக்கியிருக்கோம். என்னடா ப்ரீடிங் பேர்ஸ் இறக்கியிருக்கியான்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போது ஃபீமேல் மேல்லாம் எந்த லெவலில் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க. பேரு ப்ளக்கார்ட் மேல் ஒரு பத்து கிடக்கு, க்ரோன்டெயில் ஒரு அஞ்சு பேரும் இதில் தான் கிடக்காங்க. க்ரோன்டெயில் பேர்ஸ்லாம் பார்க்கலாம்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த ஃபேன்சி ப்ளக்கார்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃபீமேல் உண்டு, டம்போ ப்ளக்கார்டுக்கு மட்டும் எனக்கு ஃபீமேல் கிடைக்கல, மேல் மட்டும்தான் இறக்கியிருக்கேன், சரிங்களா? ஸோ மேல் மட்டும்தான் நான் வந்து இறக்கியிருக்கேன், இன்னும் கிடக்கு இதில், டோன்ட் வரி.
இப்போ நான் உங்களுக்கு இந்த டம்போ பிளக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டம்போ பிளக்கார்ட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரில, நான் இதுவரைக்கும் ஒன்று கூட நானே வாங்கினதில்லை. ஸோ இயர் குவாலிட்டி பெஸ்ட்டு, ரேட்டை கேட்டால் நீங்களே அறந்துடுவீங்க. எப்படியும் 400-500 விற்கிற குவாலிட்டி ஆக்சுவலாக எல்லாமே, எல்லாத்தோட வீடியோவும் உங்களுக்கு நான் கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They deceive with the negativity, but I just slide right by that energy. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. You got a mind, but even that could change. You could flip the gray matter like some batter in your brain. That's why they say, fake it till you make it, eh? And if you play that game, then you just might make a change. Rearrange all the bad to okay. Take the worst thoughts, saying, turn them to a game. Take the best thoughts, saying, put them on display. On repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down, you can do some more. Push past all the pain and